பொதுவாக நைட் டைமில் லைட்டை சுற்றி நிறைய பூச்சிகள் பறக்கும். அதையே இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சயின்ஸ் ஷோ. இதை ஃபோட்டோ டாக்ஸஸ்னு சொல்லுவோம். ஃபோட்டோ டாக்ஸஸ் ரெண்டு வகைப்படும். ஒன்று பாசிட்டிவ் ஃபோட்டோ டாக்ஸஸ், ரெண்டாவது நெகட்டிவ் ஃபோட்டோ டாக்ஸஸ். பூச்சிகள் லைட் வெளிச்சத்தை நோக்கி போனால் அதை பாசிட்டிவ் ஃபோட்டோ டாக்ஸஸ்னு சொல்லுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள் ஈசல், வண்டுகள், பூச்சிகள். பூச்சிகள் லைட் வெளிச்சத்திலிருந்து விலகி போனால் அதை நெகட்டிவ் ஃபோட்டோ டாக்ஸஸ்னு சொல்லுவோம். இதுக்கான எக்ஸாம்பிள் கரப்பாம்பூச்சி. பொதுவாக பூச்சிகள் லைட்டை சுற்றி வர்றதுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது. முதல் காரணம் என்னென்னா, நைட் டைமில் பூச்சிகள் ட்ராவல் பண்ணுறதுக்கு மூனோட லைட்டை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணி போகுது. மூனுக்கும் ஏர்த்துக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கனால மூன்லேருந்து ஒரு சர்டைன் ஆங்கிளை ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சு பூச்சிகள் பறக்குது. அப்போது லைட் வெளிச்ச பூச்சிகளுக்கு தெரிஞ்சதுன்னா லைட்டை தான் மூணு நினச்சி லைட்டை சுற்றி சுற்றி வருது. ரெண்டாவது காரணம் என்னென்னா, நைட்டில் குளிர் அதிகமாக இருக்கும், லைட்டில் ஹீட் இருக்கனால அது லைட்டை சுற்றி சுற்றி வருது. மூணாவது காரணம் என்னென்னா, நம்ம ஏதாவது இருட்டான இடத்துல இருக்கும்போது அங்கே எங்கே வெளிச்சம் தெரியுதோ அந்த பாதையை நோக்கி தான் போவோம். அதே மாதிரி பூச்சிகளுக்கும் எங்கே வெளிச்சம் தெரியுதோ அந்த அதுதான் பூச்சிகளோட பாதைன்னு நினச்சி பூச்சிகள் லைட்டை சுற்றி சுற்றி வருது. இதுதான் பூச்சிகள் லைட்டை சுற்றுறதுக்கான காரணம். நன்றி.